இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாவம் பார்த்த ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தனத்துக்கு இப்போ வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் கேன்சர் வந்துருச்சு, ஐயோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு ஒரு நாலே பேர் மட்டும் நினச்சிருந்தா கூட அந்த நாலு பேருமே ஏமா சாமி ஒன்று நீ சொல்லு விஷயத்தை இல்லைன்னா விட்டுருங்க, அந்த கதையை வந்து தனத்துக்கு என்னாச்சுங்கிறதை காமிக்காமல் அடுத்த கதையை காமிக்க ஆரம்பிங்க, இல்லை சீரியலுக்கு வேணால் வந்து வேறு ஏதாவது சீரியல் டைம் ஸ்டாண்டில் போட ஆரம்பிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கதையை வந்து ஒரு வாரம் ஒன்றரை வாரமாக ஓடிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து நம்ம தனியாக அவருடைய தனி அபிப்பிராயமாக சொல்லாமல் நீங்கள் வந்து இருக்கிற நம்மளுடைய பேஜோடைய கமெண்ட் செக்ஷன், விஜய் டிவியோட ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன், எல்லா இடத்துலையுமே எடுத்து பார்த்தா இதில் இன்ஸ்டாலாம் வந்து போனீங்கன்னா வந்து இன்னமும் வந்து அநியாயத்துக்கு கோபமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து கேன்சருங்கிறது ஏற்கனவே வந்து ஒரு கொடூரமான நோய், ஆனால் வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் போனவங்களே வந்து குணப்படுத்தி 5 இயர் சர்வைவல் ரேட் அப்படிங்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் வந்து மினிமம் பார்த்துக்கிறதே வந்து 90% சில சில கேன்சருக்குலாம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ரெஸ்ட் கேன்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு லெவல் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்லேயே கூட வந்து நிறைய பேர் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, சர்வைவல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்டேஜ் டூங்கிறது ஒரு ஆரம்ப கட்ட நிலை தான். ஆனால் இந்த ஆரம்ப கட்ட நிலையை பற்றி ஒரு கூகுள் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க, இதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் ஷோஸ் வந்து இப்போ குன்னக்குடியில் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியில் எல்லா பொண்ணுகளுமே படித்தவங்க தான், ஆனால் வேலைக்கு மட்டும் தான் போக மாட்டாங்க. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கூகுள் பண்ணி என்ன நடக்குது என்ன பண்ண விஷயங்கள் இதெல்லாம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஸ்டேஜ் டூ அப்படின்னா வந்து இப்படி தான் கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லக்கா, இவ்வளோ தூரம் சர்வே பண்ண வாய்ப்பு இருக்கிறாங்க, ஆனால் சீக்கிரமாக லேட் பண்ணாமல் போகணுக்கா, இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத மீனாக சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கிறது மட்டும் இல்லை, நான் தேடியும் பார்த்தேன் எனக்கு இப்படிதான் கூகுள் பண்ணுங்கிற மற்ற சிம்டம் அப்படின்னா கூகுள் பண்ணால் வந்து நிறைய தப்பு தப்பாக சொல்லுவோம் அப்படிங்கிறலாம் வேறு. ஆனால் இது வந்து டாக்டரே வந்து உங்களுக்கு இந்த கேன்சர் ஸ்டேஜ் டூன்றாங்க. ஆனால் வந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பட்டிருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக மீனாக போயிட்டு வந்து நான் அந்த உண்மையை சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு கேன்சர் அப்படிங்கிறத வீட்டில் போட்டு உடச்சிட்டா பெட்டர், அதை விட்டுட்டு திருப்பி இழுத்துட்டே இருக்கிறது. அடுத்து வந்து அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து அப்படியே தனம் வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளார நான் தியாகம் பண்ணிட்ட பாருங்க, அந்த குடும்பத்துக்கு நான் வந்து என் உயிரை விட போகிறேன், ஆனால் இவங்க எல்லாரும் புது வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஜீவாவை கூட்டிட போகிறேன் அப்படின்னு கொண்டு போகிறதுனா நமக்கே வந்து கோபங்கள் வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.